வெல்கம் டு தினசரி செய்திகள் நேற்றைய ஐபிஎல் போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி கேப்டன் அஸ்வின் தன் பந்து வீச்சில் அபாரமாக ஆடிவந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பட்லரை எச்சரிக்காமல் மேன்கட் முறையில் ரன் அவுட் செய்த விதம் இந்திய கிரிக்கெட்டிற்கும் ஐபிஎல் கிரிக்கெட்டிற்கும் ஏன் அஸ்வினுக்குமே பெரிய தலைகுணுவை ஏற்படுத்தியுள்ளது எப்படி வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் என்று செய்த ஸ்மித் வார்னரின் பால் டேம்பரிங் செயலுக்கும் நேற்று அஸ்வின் செய்த செயலுக்கும் அதிக வேறுபாடு இல்லை ஜென்டில்மேன் கேம் என்றுதான் கிரிக்கெட்டை அழைப்பதுண்டு விளையாட்டும் பங்கேற்கும் வீரர்களின் மனநிலையும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதால் அவ்வாறு அழைத்தனர் பெரும்பாலான சர்வதேச போட்டிகளில் ஜென்டில்மேன்களாகத்தான் வீரர்கள் நடந்து வருகிறார்கள் ஆனால் பன்னிரெண்டாவது ஐபிஎல் சீசனில் ஜெய்ப்பூரில் நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கிங்ஸ் லெவன் கேப்டன் ரவிச்சந்திர அஸ்வின் ராஜஸ்தான் வீரர் பட்லரை மன்கட் அவுட் செய்த செயல் சரியானதா அல்லது கிரிக்கெட்டின் ஸ்பிரிட்டை குலைக்கும் வகையில் செய்துவிட்டதா என்பது குறித்து நேற்று இரவு முதல் பெரும் விவாதப் பொருளாக சமூக ஊடகங்களில் மாறிவிட்டது பன்னிரெண்டு புள்ளி ஐந்து ஓவரில் அஸ்வின் வீசிய போது நான் ஸ்டைக் எல்லைக்கோட்டில் இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸின் ஜோஸ் பட்லர் கிரீஸை விட்டு வெளியே இருந்ததால் அவரை மண்கட் அவுட் செய்தார் அஸ்வின் இது மூன்றாவது நடுவருக்கு சென்றபோது சில நிமிடங்கள் அஸ்வினுக்கும் பட்லருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் பட்லர் ஆட்டமிழந்து வெளியேறினார் பட்லர் சென்றபின் ஆட்டம் தலைகீழாக ராஜஸ்தான் அணி தோற்றது தான் ஆட்டமிழந்தவுடன் ஜோஸ் பட்லர் மிகுந்த கோபத்துடன் சத்தம் போட்டபடியே வெளியேறினார் கிரிக்கெட் விதிமுறைப்படி பார்த்தால் ஐசிசி விதி நாற்பத்தி ஒன்று பதினாறின் கீழ் பந்து வீச்சாளர் பந்தை வீசுவதற்கான செயலை ஆக்ஷன் செய்துவிட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நான் ஸ்ட்ரைக்கர் தன்னுடைய இடம் அதாவது கிரீஸில் இருந்து வெளியே இருந்தால் பந்து வீச்சாளர் அந்த நான் ஸ்ட்ரைக்கரை ஆட்டமிழக்க செய்யலாம் என்று இருக்கிறது ஆனால் நேற்று அஸ்வின் பந்து வீசும் தனது செயலை செய்யும் முன்பே பட்லரை கோட்டை விட்டு வெளியே சென்றவுடன் ஆட்டமிழக்க செய்துவிட்டார் இங்குதான் பெரும் விவாத பொருளாகி இருக்கிறது இந்த இடத்தில் எம் எஸ் தோனியோ அல்லது விராட் கோலியோ இருந்திருந்தால் நிச்சயம் இந்த மன்கட் அவுட்டை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் கிரிக்கெட்டின் ஸ்பிரிட்டை உணர்ந்து செயல்படுகிறவர்கள் அதனால்தான் தான் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கேப்டன்களாக வீரர்களாகவும் இன்னும் இருக்கிறார்கள் களத்தில் எதிரணி வீரர்களின் திறமைக்கு மதிப்பளித்து நட்புணர்வு அடிப்படையில் செல்வதுதான் கேப்டனுக்கு அழகு ஆனால் மைதானத்தில் விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் வெற்றி போதை தலைக்கேறி அஸ்வின் செயல்பட்டது சரியல்ல அது இல்லாமல் ஒரு கேப்டனாக இருந்து கொண்டு எதிரணி வீரரான பட்லருடன் அஸ்வின் வாக்குவாதம் செய்ததும் அவருக்கு மட்டுமல்ல பஞ்சாப் அணிக்கும் நிர்வாகத்திற்கும் ஏற்பட்ட தலைக்குனிவாகும் விதிப்படித்தான் செயல்பட்டார் அஸ்வின் என்ற வாதத்தை முன்வைக்கலாம் விதிக்காக விளையாடப்படுவதல்ல கிரிக்கெட் கிரிக்கெட்டில் வகுத்த விதிகளை எவ்வளவு ஜென்டில்மேனாக பின்பற்றுகிறோம் நட்புறவுகளை பேணுகிறோம் என்பதுதான் இருக்கிறது கிரிக்கெட்டின் ஸ்பிரிட் அஸ்வினின் செயலால் அனைத்தும் கரைபிடிந்து விட்டது இது அஸ்வின் கிரிக்கெட் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய கரும்புள்ளி ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்